உலகின் 123 நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. இதற்கிடையே பணியிடங்களில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 123 நாடுகளுக்கு ஒற்றுமையை பறைசாற்றும் விதத்தில் இந்தியா அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை வழங்கியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தில்லியில் கொரோனா மேலாண்மையில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் சம்பந்தமான 73வது உலக சுகாதார மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்று சவாலை இந்தியா அரசியல் அர்ப்பணிப்புடன் கையாண்டு வருவதாக தெரிவித்தார். உரிய நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதோடு வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய அனைவருக்கும் உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவித்துக் கொண்டிருந்த இந்தியர்களை அழைத்து வருவது சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, பரிசோதனைகளை பெருமளவிற்கு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டது போன்றவற்றை இந்தியா உறுதியாக மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே பணியிடங்களில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. குளிர்காய்ச்சல் போன்ற உடல்நல பாதிப்பால் ஊழியர் ஒருவர் அவதிப்படுவது அறியப்பட்டால் அவரை அலுவலகத்தில் பணியாற்ற அனுமதிக்க கூடாது. உள்ளூர் சுகாதார அதிகாரிகளிடமிருந்து மருத்துவ அறிவுரையை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அந்த நபருக்கு உறுதிப்படுத்தப்பட்டாலோ தொற்று இருக்கும் என்ற சந்தேகம் ஏற்பட்டாலோ உடனடியாக உயரதிகாரிகளுக்கு அது பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். பகுதியைச் சேர்ந்த எந்த ஒரு ஊழியராவது வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள விருப்பம் தெரிவித்தால் அவரை வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஒருவரோ சில நபர்களோ அலுவலக அறையை பகிர்ந்து கொள்ளும் போது கொரோனா தொற்று தொடர்பான அறிகுறிகள் யாருக்காவது தென்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் குறிப்பிட்ட ஒரு அறையிலோ அல்லது வேறு இடங்களில் உள்ள முகாம்களிலோ தனிமைப்படுத்தப்பட வேண்டும். மருத்துவர் பரிசோதனை நடத்தும் வரை அவருக்கு முகக்கவசம் அல்லது முகத்தை முழுமையாக மூடிக்கொள்வதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும். மத்திய அல்லது மாநில சுகாதாரத்துறையின் உதவி எண்கள் மூலம் அது பற்றி தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவருடன் தொடர்பில் இருப்பவர்களுக்கும் கிருமி நாசினி வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும். மாவட்ட விரைவுக்குழு பணியமர்த்தப்பட்டு தொற்று உறுதி செய்யப்பட்டவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த விவரங்களை பட்டியலிட வேண்டும். அதுபோன்று பணியிடங்களில் தொற்று உடையவர் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தி மருத்துவ அறிக்கை பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஒன்று அல்லது இரண்டு நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த நபர்கள் 48 மணி நேரத்திற்கு முன்பு வரை சென்ற அனைத்து பகுதிகளும் கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அலுவலக கட்டடத்தை மூட வேண்டிய அவசியமில்லை. கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னர் பணிகளை மிக அதிக எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டால் 48 மணி நேரம் வரை அந்த கட்டடம் மூடப்பட்டு கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் திறக்கப்பட வேண்டும். பிற ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றி கட்டடம் தூய்மைப்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் மீண்டும் பணிக்கு வரலாம் என்பன உள்ளிட்ட வழிமுறைகளை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.